மகள் பதினோரு மணி அரை உள்ள அறிவாலயத்துல போய் சீட்டு பிற்பகல் மூணு மணிக்கு போயஸ் கார்டன்ல போய் கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கிட்டு போயிருவாங்க இந்த மாதிரி அதுக்கு வாய்ப்பு நினைக்கிறீங்க அறிவிப்போம் கூட்டணி தலைமையில கூட்டணி கூட்டணி ஆட்சிங்கிறது இது அழுத்தம் அதிகமாக போது அண்ணா முன்னேற்ற கழகம் மற்ற இரண்டு கட்சிகள்ட்டையும் பேசும் தமிழகத்தில் அது தான் மிகப்பெரிய கேள்விக்கு அதற்கான வாய்ப்பை அதிமுக கொடுத்து விடுமா அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்குது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு இல்லை அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒப்புக்கொண்டு களத்திற்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கிற மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிச்சயம் ஏற்க மாட்டார்கள் நீங்க நீங்கள் சொல்ல வச்சு பார்க்க போனோம்னா பாஜக விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளை முடிவுகளை எடுக்க கூடுமா அதிமுக இல்லை அப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தால் நிச்சயமாக அது பலமாக பலவீனமா அதிமுக இல்லை அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் நீங்க அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் அதற்கு அடிபணிந்து போனால் ஒட்டுமொத்தமாக கட்சியும் போய்விடும் ஆட்சியும் போய்விடும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கலை யதார்த்தம் நிச்சயமாக இந்த ஐம்பது ஆண்டு கால என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை பல இடங்களில் டெபாசிட் தொகையை பறிப்படுத்தக்கூடிய அளவுக்கான தோல்வியை சந்திக்க வேண்டியது ஏன்னா திருமதி சசிகலா அவர்கள் வெளியிலே வந்தால் கூட பெரிய அளவில் தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்த முடியாதுங்கிறது தான் அதிமுகவுடைய தலைமையிலிருந்து எல்லோருக்குமே அந்த கருத்தாக்கம் இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஜானகியம்மா அந்த எண்பத்தொம்போது தேர்தலை உடனே அவர் உணர்ந்துட்டாங்க எம் ஜி ஆதரவாளர்கள் தொண்டர்கள் செல்வி ஜெயலலிதா பின்னால் தான் இருக்கிறாங்க அது போன்ற ஒரு முடிவை திருமதி சசிகலா அவர்கள் ஏன்னா ஒரு வலிமையான அண்ணா திமுக வேண்டும் அப்புடின்னா இது அண்ணா திமுகவை அமமுகவை போய் நினைச்சிட்டு அங்கு இப்போ இருக்கிற இந்த இரட்டை தலைமை தொடர்கிற பொழுது பிடிபி தினகரன் அவர்களுக்கு ஒரு முதன்மை செயலாளர் அல்லது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு துரை கருணா அவர்கள் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லதாக இருக்கிறேன் மகிழ்ச்சி தற்போது அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னுமே நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதுவும் மாலையில் கலந்தவாசனை கூட்டம் கூட்டம்னு தனியாக போட போகிறாங்க ஒரு பலத்த கூட்டத்தை வந்து கூட்டி காமிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த செயற்குழு பொதுக்குழுவை கண்டிப்பாக நீங்கள் போயிருக்கலாம் அந்த காலத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஒரு பத்திரிகையா அப்படிங்கிற முறையில் எப்படி பார்க்குறீங்க இல்லை வழக்கமான செயற்குழு பொதுக்குழு என்பது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் செயற்குழு பொதுக்குழுலேருந்து பார்த்துக்கிட்டுருக்கேன் அப்போ வந்து பிரதான செயற்குழு பொதுக்குழு அழைப்பாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மட்டுமே இடம்பெறுவார்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு தீர்மானங்கள் மீதும் விவாதங்கள் நடைபெறும் சில தீர்மானங்களில் கைவிடுறது கூட உண்டு சில தீர்மானங்கள் புதிதாக வலியுறுத்தப்படுவதும் உண்டு தீர்மானங்கள் மீது கருத்து வேறுபாடுகள் கூட பரஸ்பரம் பேசப்படும் கட்சியினுடைய தலைமை மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் அமரர் எம்ஜிஆர் முன்னிலையிலேயே அந்த காரசாரமான விவாதங்கள் அமைச்சர்கள் மீது நிர்வாகிகள் மீது எல்லாம் இருக்கும் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெயர் மாற்றம் அதற்கான ஒப்புதல் அங்கே வருது ஸோ அதுக்கு ஒப்புதலுக்கான தீர்மானம் வாசிக்கிற போது மரியாதைக்குரிய ஜி விஸ்வநாதன் கோவை செளிகன் பில்லப்பன் பிறந்திரகுமாரி போன்ற முக்கிய நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சியாகவே இதை கட்சி தொடரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதற்கு எதிராக கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அது கட்சி நலன் கருதி இந்த மக்கள் நலன் கருதி தொண்டர்கள் நலன் கருதி தான் அது அப்படியே ஏற்க வேண்டும் என்று காளிமுத்து உட்பட சைதுரசாமி காளிமுத்து உட்பட பல பலரும் மரியாதை முடிவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினாங்க ஓ அப்படியே ஒரு கலசகரமான விவாதம் வந்து இடையில் தீர்மானங்கள் வர்ற வர்றபோது ஏகமனதான் ஏகமனதானா இவங்க எதிர்ப்பாளர்கள் வெளியில் வந்துவிட்டாங்க நாங்கள் அண்ணா திமுக தான் அப்படின்னு அந்த தீர்மானம் நிறைவேற்று அங்கே தான் அண்ணா உருவம் பொறித்த அந்த கொடியில் இருக்கிற உருவத்தை கைகளில் பச்சையாக குத்திக்கணும் அப்படிங்கிற அந்த தீர்மானம் அதற்குமே எதிர்ப்புகள் வந்தது இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் கடந்த கால அந்த செயற்குழு இருந்தது அதன் பிறகு அடுத்தடுத்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வடிவமைக்கப்பட்ட தீர்மானங்கள் அங்கே வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அந்த அணுகுமுறை அப்போ தான் தொடங்கினது அதாவது என்னென்னா அது ஒரு கலந்தலோசனை இருக்காதுன்னு சொல்ல வரீங்க ஒரு விவாதம் இருக்காது ஆமாம் 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 தீர்மானம் வாசிக்கப்பட்டு தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்து அப்புறமா அது நிறைவேற்றப்படக்கூடிய அந்த அணுகுமுறை என்பது திராவிட கட்சியினுடைய பிறையர் அண்ணா காலத்தில் கலைஞர் கணாநிதி தொடர்ந்து இப்போ நினைச்சோம் எம்ஜிஆர் காலத்திலையும் கூட அது இருந்தது அதன் பிறகு பொதுக்குழுவில் இந்த வடிவமைக்கப்பட்ட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அது அச்சடித்து புத்தகங்களாகவுமே இப்போ இன்றைய பொதுக்குழுவில் கூட பதினாறு தீர்மானங்கள் அது மாதிரி இருபத்தஞ்சி தீர்மானம் இருபத்தி ஏழு தீர்மானங்கள் ஒரு ஒரு காலத்தில் முப்பத்தி ரெண்டு தீர்மானங்கள் வரைக்கும் கூடவே போட்டிருப்பாங்க ஸோ அது ஒரு புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு தீர்மானங்கள் தீர்மானங்கத்தில் மீது பேசாமல் கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் அது தொடர்பாக கட்சியினுடைய பிரதான தலைமை கழக நிர்வாகிகள் பேசுகிற அணுகுமுறை என்பது அதன் பிறகு தான் வந்தது இப்போ அந்த அடிப்படையில் இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கட்டாயமாக கூட வேண்டும் அந்த பொதுக்குழு ஒன்று கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகள் மாறுதல் இருந்தால் கட்சி தீர்மானங்கள் இது எல்லாமே ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கூடி தேர்தல் தலைமை ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வகையில் தான் நவம்பர் மாதமோ டிசம்பர் மாதமோ ஆண்டுக்கு ஆண்டு நடைபெறும் இப்போ இந்த கொரோனா தொற்று காலமாக ஒரு மாதம் தள்ளி ஜனவரியில் இன்றைய பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு மணி நேரம் பெற்று வருகிறோம் இதை தொடர்ந்து நிர்வாகிகள் கூட்டமும் இருக்காங்க இப்போ இன்றைய பொதுக்குழுவை பொறுத்தளவில் நான் குறிப்பிட்டது மாதிரி வடிவமைக்கப்பட்ட அந்த பதினோரு தீர்மானங்கள் வாசி முடிச்சிட்டாங்க இது தவிர இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு பதினோரு பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டிருந்தது அந்த வழிகாட்டுதல் குழுவுக்கும் ஒரு ஒப்புதலும் விதி திருத்தம் சட்ட விதிகளையும் திருத்தம் கொண்டு அவர்களுக்கான உரிமைகள் என்னென்ன அவர்கள் எது எந்த எல்லை வரைக்கும் செயல்படலாம் போன்ற குறித்து ஆலோசிக்கப்பட்டதா இல்லை அது தொடர்பான ஆலோசனை நடந்ததாக தெரியவில்லை இன்று மாலை கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஒரு ஆலோசித்து எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு என்று ஒரு குழு இருக்கும் அந்த ஆட்சி மன்ற குழு என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதைத் தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கொண்ட குழு தான் இருக்கும் இப்போ அவங்க தான் யாரெல்லாம் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமதி வழி இருந்தது ஸோ இந்த கூட அந்த பொறுப்பையும் எடுத்து செய்யுமோ அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பெக்டேஷன் ஏற்கனவே அவன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் நாலு பேர் இருக்காங்க அந்த வழிகாட்டுதல் குழுவும் அமர்ந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக தான் நான் கருதுகிறேன் இப்போ இந்த தீர்மானங்கள் தவிர்த்து ஏற்கனவே மாநில அளவில் மாவட்ட அளவில் போட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க பொது வெளியில் செய்தியாளர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பாளர் அறிவித்தார்ல மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒரு ஒப்புதல் அந்த ஒப்புதலோடு இவரை வெற்றி பெற செய்து முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டையும் இந்த பொதுக்குழுவில் எடுத்து எடுத்துருக்காங்க எடுத்திருக்கிறாங்க போன்ற ஒரு பதினாறு பொதுக்குழு கடைசி தீர்மானம் வந்து பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கனவு கண்ட அந்த ஒரு ஆட்சியின் நீட்சியை நம்ம தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் ரீதியாக எதிர்கட்சி தலைவர் பிரதான எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அவங்க வந்து கடுமையாக விமர்ச பண்ணியிருக்காங்க ஸோ அவர்களுக்கு எதிராக நாம் களமாடி ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறத வந்து முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க பேசியவர்களும் கூட இது நமக்கு வந்து மறைந்த அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தேர்தலாக இருப்பதால் இந்த தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் மனமாச்சரியங்கள் இருந்தால் அதையெல்லாம் கைவிட்டு களமாட வேண்டும் அப்படின்னு என்ன இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பத்தாண்டுகள் ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனால இந்த ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் முழு வீச்சில் களத்தில் இறங்கியிருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை அந்த ஆட்சியின் மீது முதலமைச்சர் மீது விமர்சிக்கிறாங்க பல தனிநபர் விமர்சனம் கூட தொடங்கிடுச்சு இப்போ இது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அவங்களுடைய பேச்சு பரப்புரையின் என்பது பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் நீங்கள் நடமாடமே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிடுவாங்க நிர்வாகிகள் ஜெயிலுக்கு போவாங்க மாவட்ட அளவில் கூட நாங்கள் நீதிமன்றங்களை தனி நீதிமன்றங்களை உங்களை யாரையுமே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இப்போ இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற சாதாரண தொண்டர்லேருந்து நிர்வாகிகள் வரைக்கும் ஆகா இவங்க வந்து அவர் பெரிய ஆபத்து வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க எனவே அவர்களை எதிர்கொண்டு வீழ்த்துவதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து போகணுங்கிற உணர்வு வந்துடுச்சு அந்த வியூகத்தையும் இந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் மூலமாகவும் கொண்டு வந்திருக்காங்க இந்த பொதுக்குழு செயற்குழு அப்படிங்கிறதுல வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் வெளியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு என்னென்னா கூட்டணி குறித்து பேசுவாங்கப்பா ஏன்னா இப்போது பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத குறித்து ஓரளவு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளே தான் கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் சந்திச்சதாக வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாமக பாஜக தமாகா கூட்டணியில் நீடிப்பாங்களா இல்லை மாறுதலுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை நம்ம கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம் அறுபத்தி இருந்தே தமிழ்நாட்டில் திராவிட கட்சியினுடைய ஆட்சி தான் மாறி மாறி வந்திருக்கு எஸ் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரு பெரும் அணி இவர்களுக்கு கீழ் இவர்களோடு இணைந்து மற்ற தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ தேர்தலை சந்தித்தால்தான் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு எம்பி சீட்டோ ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ கிடைக்கும் அதுதான் நிதர்சனம் இப்போ அந்த நிலையிலிருந்து மாறி என்டிஏ கூட்டணி நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் இங்கே தமிழ்நாட்டில் முன்னிலைப்படுத்துவோம் நாங்கள் அறிவிக்கிறவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய தான் கூட்டணி ஆட்சிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது மாநில தலைவர்களும் அப்படி ஒரு கருத்து தொடர்ந்து ஆனால் இதற்கு பதிலளிக்கிற வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பல வைகன் உட்பட பல பேர் பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க ஆமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தி அதற்கான பணிகளையும் தொடங்கி தேர்தல் பிரச்சாரத்தையே முன்னெடுத்துட்டாங்க இப்போ கடந்த காலங்களில் நாம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா தேர்தல் அறிவிப்பார்கள் தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனே கட்சிகள் கூடி பேசும் யாரோடு யார் அணி சேர்வது அப்படின்னு அந்த ஒரு வாரம் பத்து நாளில் அந்த குழு போட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கு எத்தனை தொகுதிகள் யார் யார் எந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் தலைவர்கள் கலத்திடம் ஏன்னா அவர்களுக்கும் வாக்கு கேட்கணும் கூட்டணி கட்சி நிற்கும்போது அவங்களுக்கும் வாக்கு கேட்கணும் இப்போ புத்தாம் பதிவாக போய் எல்லாத்திட்டையும் கேட்க முடியாது ஆனால் இப்போது கல நிலவரம் என்னென்னா ஐந்து மாதம் நான்கு மாதம் இருக்கிற போதே பிரச்சாரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கிளம்பிடுச்சு அதிமுகவும் கிளம்பிட்டாங்க அதிமுகவும் கிளம்பிட்டாங்க இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையணும் ஆதரவளியுங்கள் அப்படிங்கிறாங்க உறுதிப்படுத்தப்பட்ட இப்போ எடப்பாடி தொகுதியில் இரட்டலைக்கு வாக்களியங்க அது மாதிரி உறுதிப்படுத்தப்பட்ட அண்ணா திமுகவின் தொகுதி இதுதான் என்று அவர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட தொகுதிகளில் இரட்டலையை முன்னிலைப்படுத்துகிறார்கள் மற்ற இடங்களில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அந்த ஆட்சியை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நிராகரிப்போம் நிராகரிப்போம் நிராகரிப்பும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருங்கிற மாதிரி அவங்களும் போகிறாங்க இப்போ இந்த இரண்டு அணிகள்லேயுமே கூட்டணி உறுதி இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய துறைமுருகன் கேட்டபோது அவர் கூட என்ன சொன்னார்னா கடைசி நேரம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அந்த ஒப்பந்தம் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் தான் யார் இந்த கூட்டணி இருக்காங்க தெரியும் ஒரே ஒற்றை கூட்டணி தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவர் இன்னொரு சொன்னார் இங்கே இருக்கிறவர்கள் அங்கே போகலாம் அங்கே இருக்கிறவர்கள் இங்கே போகலாம் ஏன்னா கடந்த காலங்களில் அது மாதிரி நடந்திருக்கு வகல் பதினோரு மணி அறவில் அறிவாலயத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க பிற்பகல் மூணு மணிக்கு போயஸ் கார்டனில் போய் கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அப்படி அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கல ஒரு நாங்கள் தான் முதலமைச்சர் அறிவிப்போம் கூட்டணி அஜி தலைமையில் கூட்டணி கூட்டணி ஆட்சிங்கிறது இது அழுத்தம் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இரண்டு கட்சிகள்ட்டையும் பேசும் பாமக பாஜா தாமாக்கா தேமுதிக இந்த கட்சிகளோடு பேசி இவர்கள் உடன்பட்டு வந்தால் இவங்க கொடுக்குற இடங்களை வாங்கிட்டு உடன்பட்டு வந்தால் அவர்களோட அணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அல்லது அவர்கள் ஆமாம் அவர்கள் பாஜக வந்து இல்லை இன்னொரு மூன்றாவது அணி அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மூன்றாவது அணி என்பது எந்த காலத்திலையும் வெற்றி பெற முடியாது அதுக்கு காரணமே இல்லை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது தொகுதிகளில் அவங்க போட்டியிடும் மீத உள்ள ஒரு அறுபது எழுபது தொகுதிகளை தான் தோழமை கட்சிகளுக்கு கொடுக்க முடியும் அதுதான் திமுக அணிகளின் நிலைமை திமுக அணிகளின் நிலைமை இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்தால் தான் ஜெயக்குமார் உட்பட மற்ற அமைச்சர்கள் உட்பட புதுவெளிகளில் சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டு வந்தால் அந்த கூட்டணி இருக்கும் இதே கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த அந்த கூட்டணி அப்படியே தொடரும் இல்லை உங்களுடைய என்ன என்னன்னு கேட்குறேன் இதுக்கு வந்து பாஜக ஒத்திசெய்வு கொடுப்பாங்களா பாஜகவுடைய மனநிலை எப்படி இருக்குது ஏன்னா ஜேபி நட்டா வருகை தர இருக்கிறாரு அதுக்கு நடைபெற கூட ஒரு பொதுக்குழு கூட்டமாக இருக்கு இல்லையா இல்லை அம்மா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனநிலை உணர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு ஒரு கோஷத்தை முன்னெடுத்து அதை ஓரளவுக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க வட மாநிலங்களில் ஒரு பெரிய ஆதரவு இருந்ததுனால காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது வீழ்ச்சி பாதைக்கு போக அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க ஓகே அடுத்து ஒரு சுலோகம் சொன்னாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் இப்போ அதை நோக்கி பயணம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நீங்கள் கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அத்வானி காலத்து பாரதிய ஜனதா என்பது சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் போன கட்சி அது அரசியல் களத்தில் நேர்மை நியாயம்னு இருந்ததுனால தான் பதிமூன்று நாட்களில் ஆட்சி இழந்தாங்க பதிமூன்று மாதத்தில் ஆட்சி இழந்தாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற மரியாதைக்குரிய மோடி அமித்ஷா தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது எந்த வகையிலாவது ஒரு ஏக இந்தியாவிலையும் பாஜகவை ஆட்சி கட்சியாக கொண்டு விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணோற்றத்தோடு அவர்களுக்கு தெரிந்த அந்த சாதுரியமான சாகசமான சாமர்த்தியமான நடவடிக்கைகளை எடுத்து எல்லா மாநிலங்கள்லேயும் காலூன்றி வருகிறார்கள் தமிழகத்தில் அது தான் மிகப்பெரிய கேள்விக்கு அதற்கான வாய்ப்பை அதிமுக கொடுத்து விடுமா தான் கேள்வியாக இருக்குது என்னை பொறுத்தளவில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு இல்லை ஏன்னா அப்படி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தான் கூட்டணி என்று வந்து அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒப்புக்கொண்டு களத்திற்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கிற மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிச்சயம் ஏற்க மாட்டார்கள் ஏன்னால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரத்தில் வந்திருக்கு என்ன காரணம் பாரதிய ஜனதாவுக்கு எதிர் அதற்கு முன் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் மோடியா லேடியான்னு சொல்லி தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களத்தில் இல்லாத அளவிற்கு முப்பத்தி ஒம்பது தொகுதியில் போட்டிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு மாநில கட்சி வெற்றி பெற்றது என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லை ஏன்னா எந்த காலத்திலேயுமே மத்திய ஆட்சி கட்சிக்கு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க மாநில கட்சிகளுக்கு ஓட்டு மாநில கட்சிகளுக்கு எப்போ ஓட்டு வரும்னா சட்டமன்ற தேர்தலின் போது அதை மாற்றினாங்க அந்த மோடி எதிர்ப்பு அலை தான் அதுக்கு முழு முதற் காரணம் அந்த எதிர்ப்பு இலை என்பது தொடர்கிறது என்பது தான் கடந்த தேர்தலையும் நாடாளுமன்ற பார்த்து அதிமுகவுக்கு என்று தனித்து இருந்த ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி என்பது பதினெட்டு பத்தொன்போது சதவீதத்திற்கு கீழாக வந்ததுக்கு அதுதான் காரணம் இப்போ சட்டமன்ற தேர்தலில் யார் ஆளுவது திமுகவா அதிமுகவா இதுதான் இப்போ இருக்கு ஸோ நீங்கள் சொல்ல வச்சு பார்க்க போனோன்னா பாஜக விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளை முடிவுகளை எடுக்க கூடுமா அதிமுக இல்லை அப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தால் நிச்சயமாக ஒரு பலமாக பலவீனமா அதிமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய பலம் அதாவது தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக இங்கே தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி எந்த அணுகுமுறையில் இருந்ததோ நாடாளுமன்றம்னா கூட ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு அவங்க அதிகமாக வாங்கிக்குவாங்க திமுகவில் இருந்தோ அஇஅதிமுக இருந்தோம் ஆனால் சட்டமன்றம் என்று வருகிற பொழுது மாநில கட்சியின் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லி மாநில கட்சி எத்தனை இடங்களை தருகிறதோ ஐம்பதோ அறுபதோ நாற்பதோ முப்பதோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அது போன்ற நிலை தான் நீங்கள் இப்போ கடந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து இடங்களை தான் கொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இதுதான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் நிலைமை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படி வருகிற பொழுது சட்டமன்ற தேர்தல் என்பது மாநில கட்சிகளுக்கான பிரத்யேக அந்த சக்தி உரிமையானது இல்லை இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா பாஜகவை ஒருவேளை அதிமுக கழட்டுவிடக்கூடிய பட்சத்தில் அவங்க அதிமுக மீது அழுத்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது சசிகலா மூலமாக கொடுக்கலாம் டிடிவி மூலமாக கொடுக்கலாம் அல்லது அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து வேறு சில வழக்குகளை போடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தை உருவாக்கி அதன் மூலமாக கூட்டணியை வந்து நிர்பந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன இல்லை நிச்சயமாக இது இது போன்ற கேஷியங்கள் வலைத்தளங்கள்லையும் புதுவெளிகள்லையும் ஊடகங்கள்லேயும் கூட அந்த வாதக்களங்கள்லையும் கூட இருக்குது ஏன்னா மத்திய ஆட்சி கட்சியாக இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகள் இது இருக்க போகுது அதனால மத்திய ஆட்சி கட்சி தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் அதற்கு அடிபணிந்து போனால் ஒட்டுமொத்தமாக கட்சியும் போய்விடும் ஆட்சியும் போய்விடும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து தான் கல யதார்த்தம் நிச்சயமாக இங்கு இருக்கிற அரசியல் கலை யதார்த்தம் தேர்தல் கல யதார்த்தம் அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பதினைந்து இடங்களோ இருபது இடங்களோ கொடுத்து விட்டு இவர்கள் தனியாக மீதமுள்ள தோழமை கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இவங்க ஒரு நூற்றி எழுபது இடங்களுக்கு குறையாமல் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் ஓரளவுக்கு வெற்றி சாத்தியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக இடங்களை கொடுத்து கூட்டணி ஆட்சிக்கும் ஒப்பு கொண்டு போனால் மிகப்பெரிய பின்னடைவு என்னுடைய அந்த ஐம்பது ஆண்டு கால என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியே பல இடங்களில் டெபாசிட் தொகையை பறிப்படுத்தக்கூடிய அளவிற்கான தோல்வியை சந்திக்க வேண்டியது ஏன்னா அந்த அளவிற்கு எதிர்ப்பு உணர்வு என்பது தமிழகம் தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கிறது அதுதான் யதார்த்தம் அதிமுகவனுடைய கடைசி தொண்டன் வரைக்கும் அந்த உணர்வோடு இருக்கிறான் அதை உணர்ந்து மத்திய பாஜகவும் அதிமுகவும் ஒரு இணக்கமான உடன்பாட்டை செய்து கொண்டால் ஒழிய இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய தான் அமையும் நிச்சயமாக அதே போல் இந்த அதிமுக பொதுக்குழு சேர்க்குள்ள இதை பற்றி பேசுனாங்களான்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஆமாம் சசிகலா அவர்கள் வெளியில் வர இருக்கிறாங்க ஒருவேளை அவர்கள் வெளியில் வந்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு ஒரு சில பகுதிகளில் தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் வந்து பாதிப்பை உருவாக்கவும் பேசப்படுகிறது அதை ஒட்டி இதுவும் சட்ட ரீதியாக முடிவு எடுக்க முன் வந்திருக்கிறாங்களா அதை பற்றி பேசப்பட்டுச்சா பொதுக்குழுவில் சசிகலா அம்மையார் பற்றி இல்லை மதியாரிக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் வெளியிலே வந்தால் கூட பெரிய அளவில் தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்த முடியாதுங்கிறது தான் அதிமுகவனுடைய தலைமையிலிருந்து எல்லோருக்குமே அந்த கருத்தாக்கம் இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இவர் பயணித்தவர் ஒரு உடன்பரவா சகோதரியாக உச்ச தோழியாக இருந்தவர் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் கட்சியினுடைய செயல்பாடுகளை முழுக்க முழுக்க அவருடைய ஆதிக்கம் இருந்தது அவருடைய மறைவுக்கு பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இவரை வைத்து நாம் கட்சியை தான் சரியாக போகணும்னு எல்லோரும் உணர்ந்து தான் போய் பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுக்குறாங்க அந்த பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்து அவர் கட்சியை வழிநடத்தி ஆட்சிக்கு பின்னாடி இருந்து ஆதரவுங்கிற மாதிரியான நிலையை தொடர்ந்து இருந்தால் திமுக அப்படியே தான் போய்டும் ஆனால் மறைந்த செல்வி ஜெயலலிதா போலவே ஆட்சியும் கட்சியும் நானே தலைமையேற்று நடத்துவேன் என்கிற முடிவு எடுத்ததுனால தான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் தியானம்னு போய் புழவு ஏற்பட்டார் இப்போ அதன் பிறகு இணைந்ததற்கு பிறகு மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் டிடிவி தினகரன் கூட இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக அவருடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளர் தான் அமமுகவில் இருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய செல்வாக்கு என்பது அந்த மூன்றரை சதவீதம் மூணு சதவீதம் இருந்தது அதுதான் இப்போ ஒரு ராஜ விசுவாசிகள் என்கிற மாதிரி இவரால் பொறுப்பு பதவிகளுக்கு வந்தவங்கிற மாதிரி நான் சொன்ன அந்த ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அ இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கேயும் அதிமுகவில் இன்னும் இருந்துக்கிட்டா தான் சொல்ல அந்த இரண்டு மூணு சதவீதம் பேர் நிச்சயமாக இருக்கலாம் ஆனால் இவர் வெளியில் வந்த உடனே இவருடைய சக்தி என்ன இவருடைய அரசியல் பின்புலம் என்ன இவரால் இவர் அடையாளப்படுத்துகிறவர் தான் வேட்பாளர் இவர் தான் மந்திரி இவர் அடையாளப்படுத்துகிற தான் எம்எல்ஏ எம்பிங்கிற காலம் போயிடுச்சு ஏன்னா என்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய மகாசக்தியாக செல்வி ஜெயலலிதா இருந்து அவருடைய நிழலாக பின்னணியில் இருந்ததினால சாத்தியப்பட்டது இப்போ அரசியல் ரீதியாக சிறை மீண்டு வரும் திருமதி சசிகலாவுக்கு அரசியல் ரீதியாக என்ன செல்வாக்கு அப்போ இப்போ இருக்கிற ஆதரவாளர்களும் தங்களுடைய எதிர்காலத்தை அரசியல் எதிர்காலத்தை யோசிப்பாங்கள்ல என்ன பொறுத்தளவில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மரியாதைக்குரிய மறைந்த அவரது எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அம்மார் அந்த எண்பத்தொம்போது தேர்தலில் சுற்ற உடனே அவர் உணர்ந்துட்டாங்க எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் செல்வி ஜெயலலிதா பெண்ணார் தான் இருக்கிறாங்க ஒரு இருபத்தி இருபத்தெட்டு தொகுதி அவர் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சித் தலைவராக வந்துட்டதுனால அந்த முடிவு எடுத்து இணைஞ்சிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க ஸோ அதுபோன்ற ஒரு முடிவை திருமதி சசிகலா அவர்கள் ஏன்னா ஒரு ஐந்தாறு ஆண்டுகளும் அவங்க தேர்தல் நிற்க முடியாது எஸ் சட்டரியா சிக்கல்கள் இருக்குது ஆமாம் 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 அதனால் இந்த அமமுகவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து மரியாதைக்குரிய அமர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவருடைய நோக்கம் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் ஸோ அதற்கு ஒரு வலிமையான அண்ணா திமுக வேண்டும் அப்படின்னா இது அண்ணா திமுகவை அமமுக போய் இணைச்சிட்டு அங்கு இப்போ இருக்கிற அந்த இரட்டை தலைமையை தொடர்கிற பொழுது மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு செயலாளர் அல்லது தலைமை பொறுப்பு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இவங்க கொஞ்சம் வெளியில் இருந்து ஓ சமரச போக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தால் நிச்சயமாக நாதராடமணி எடுத்துக்கூடிய எதிர்காலம் கட்சி பலப்படும் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி ஒரு முடிவை எடுப்பார்களா என்பது அவங்க வெளியில் தான் தெரியும் நினைக்கிறீங்க ஜே பி நட்டாவோட வருகை இருக்குது ஜேபி நட்டாவோட வருகை எதுவும் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை முதல்ல இப்போ அமித்ஷா தான் பதினாலாம் தேதி வர்றதாக இருந்தது இப்போ அவர் வரல ஜேபி நட்டா வருவாருங்கிறாங்க இப்போது தேர்தல் காலம் என்பது அநேகமாக ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதற்கு காலம் இருக்கிறது இப்போ வந்து ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி நடைபெறலாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய எண்ணம் செயல் இது இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஜே நட்டா தரப்பிலிருந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அண்ணா அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று அண்ணா அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைய வேண்டும் என்று களத்தில் இறங்கிட்டோம் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் நாலஞ்சு மாவட்டம் போயிட்டார் எஸ் அடுத்தடுத்து இப்போ பொதுக்குழு முடிஞ்சு ஒருங்கிணைப்பாளர் எல்லோருமே களப்பணியில் இறங்கிடுவாங்க இப்போ இந்த சூழலில் அந்த மத்திய என்டிஏ கூட்டணியில் தான் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கட்சி சந்திப்புங்கிறத உணர்வார்கள் தானே அதை அவங்க எடுத்து சொல்லி அதுக்கு பாரதிய ஜனதா ஒப்புக்கொள்கிறதா இதெல்லாம் இதெல்லாமே இந்த ஜனவரி எண்டு ஆர் பிப்ரவரிக்கு தெரியும் அப்போ தான் கூட்டணிகளுடைய பேச்சுவார்த்தை இப்போ அந்த தே பாமக ஒரு லைனில் இருக்கிறாங்க தேமுதிக ஒரு லைனில் இருக்காங்க இவர்கள் ஆமாம் இவங்க எல்லாமே தேர்தல் நெருங்க நெருங்க தான் அவங்க பேரம் பேசி இடம் ஆமாம் இடப்பங்கீட்டை எவ்வளவு இடங்கள் எந்த இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாத இறுதி அல்லது பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டு மார்ச்லேருந்து மார்ச் ஏப்ரல் பிரச்சாரத்துக்கு முழுமையாக கிளம்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமா சார் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை மட்டும் பேசியிருக்கிறீங்க போல் அதிமுகவின் நகர்வுகள் எப்படி இருந்தால் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும் எப்படி இருந்தால் எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்காக அரங்கத்தில் வந்து அதிமுகவின் குறித்த பல விதமான விமர்சனமான பார்வைகளுக்கும் கேள்விகளுக்கும் பொறுமையானதுதான் பதிலளிச்சிங்க உங்களுடைய வருகையையும் கருது பசங்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நணி நபர்களே மீண்டும் ஒரு கொடி பார்க்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆழ்வு சந்திக்கிறேன் அதுவரை உணவு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்